சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வ்யாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யஹம். ஸ்லோகா நம்பர் 34, பேஜ் நம்பர் 119. யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யா தயா புருஷ லக்ஷணம் விநிர்ணீதம் விமூடேன கதம் ஸ்யாத் தேஹ கஃபுமான் சர்வம் புருஷ ஏவேதி சூக்தே புருஷ சம்யிதே அப்யுச்யதே யத ஸ்ருத்யா கதம் ஸ்யாத் தேஹ கஃபுமான். ஸோ சங்கராச்சாரியார் வந்து ஆத்ம ஸ்தூல ஷரீர விவேகம் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கார். அதுதான் கண்டினியூ ஆகிறது. ஸோ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் ஆத்மா அண்ட் ஸ்தூல ஷரீரம். ஸோ முதல்ல வந்து அதை ரீசனிங் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணார். இப்போ வந்து நாம் பார்த்துட்டுருக்கிறது ஸ்ருதி பிரமாணம் யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ இந்த லாஸ்ட் 2 ஸ்லோகாஸில் மகாநாராயண உபனிஷத் அண்ட் புருஷ சூக்தம் இது ரெண்டுத்திலேருந்து நமக்கு கொட்டேஷனை எடுத்து கொடுத்து எப்படி வந்து ஆத்மா வேறு ஸ்தூல சரீரம் வேறு அப்படிங்கிறதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ புருஷஹா அப்படிங்கிற வார்த்தையையும் வந்து நாம் பார்த்தோம். புருஷஹா அப்படின்னா பூரையதி சர்வம் இது புருஷஹா அப்படின்னு பார்த்தோம். ஒன்று புரே வசதி இது புருஷஹா அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆல் பர்வேடிங் அப்படின்னு அர்த்தம் புருஷஹா அப்படின்னா. இப்போ வந்து இந்த உபனிஷத்துலேயும் சரி அப்புறம் புருஷ சூக்தத்துலேயும் சரி டைரக்டாக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆத்மா வேறு ஸ்தூல சரீரம் வேறு அப்படின்னு சொல்கிறதான்னு கேட்டால் டைரக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதாவது ஆத்மா வந்து பாடி கிடையாது அப்படின்னு டைரக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலை. ஆனால் நாம் வந்து அதை சொல்கிறதுலேருந்து இன்டைரக்டாக அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாம் டிரைவ் பண்ணிக்கணும் எப்படி அப்படிங்கிறத வந்து நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணிக்கணும். ஏன்னா புருஷஹா ஆல் பர்வேடிங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து நாம் வந்து இப்போ என்ன டிரைவ் பண்ணோம், புருஷஹா இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்தூல சரீரம் அப்படின்னு டிரைவ் பண்ணணும். இது டிரைவ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். இப்போ சப்போஸ் புருஷஹா வந்து ஸ்தூல சரீரம் அப்படியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வேதம் வந்து புருஷஹாவை வந்து ஆல் பர்வேடிங்னு டிஃபைன் பண்ணவே பண்ணாது, கரெக்டாக. அப்போ பாடி வந்து லிமிட்டடாக இருக்குது. அப்போ புருஷஹா ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்கிறது மூலமாக வேதம் என்ன சொல்ல வருது, புருஷஹா அப்படிங்கிறது பாடியை தவிர வேறு ஏதோ ஒன்று அப்படின்னு நமக்கு சொல்கிறது. இப்போ இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா உபநிஷத்தையும் வந்து அந்த டீட்டெயில்ஸையும் நமக்கு கொடுக்கறது. என்ன உபநிஷத்து வந்து அந்த மாதிரி கொடுக்கறது, இந்திரியேபிய பராஹிர்த்தா
அர்த்தேபியஸ்ச பரம் மனஹா, மனசஸ்து பரா புத்திஹி, புத்தேராத்மா மகான் பரஹா, மகத பரம் அவ்யக்தம், அவ்யக்தாத் புருஷ பரஹா, புருஷான் பரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதிஹி அப்படின்னு எந்த உபனிஷத் சொல்லிது? கட்டோ உபனிஷத் சொல்லிது. அப்போ இங்கே வந்து புருஷா அப்படிங்கிற வார்த்தையை எப்படி இந்த உபனிஷத் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, பஞ்சகோஷ அதீதஹா அப்படின்னு வந்து நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ அதனால் உபனிஷத் வந்து புருஷா அப்படின்னா சைத்தன்யம், அதை தான் மீன் பண்ணுறது அப்படின்னு நாம் வந்து டிரைவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நாம் லாஸ்ட் கிளாஸில் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்லோகா நம்பர் 36 படிக்கலாம். அசங்க புருஷ ப்ரோக்தஹ ப்ருஹதாரண்யகேபி ச அனந்தமல சம்ஸ்லிஷ்டஹ கதம் ஸ்யாத் தேஹ கஃ புமான். இப்போ இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் வந்து இன்னொரு ஒரு கோட்டை நமக்கு கொடுக்குறார். வேறு ஒரு உபனிஷத்துலேருந்து இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். எந்த உபனிஷத் அப்படின்னா பிருஹதாரண்யக உபனிஷத், ஸ்லோகத்திலே வருது. ஸோ பிருஹதாரண்யக உபனிஷத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அசங்கோஹி அயம் புருஷஹா இப்படிங்கிறது தான் வந்து பிருஹதாரண்யக்கத்தோட ஒரு ஃபேமஸ் கோட்டு. ஸோ எந்த இடத்துல வருது இது பிருஹதாரண்யக்கத்தில் அப்படின்னா, அது வந்து பிராமணம் பிராமணமாக வந்து அந்த உபனிஷத் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் ஸ்வயம் ஜோதி பிராமணம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட் பிராமணம், அதில் இந்த இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட் வருது. அசங்கோஹி அயம் புருஷா அப்படின்னா அசங்கஹா ஹி அயம் புருஷஹா. அப்படின்னா இந்த புருஷஹா அயம் புருஷஹான, இந்த புருஷஹா எப்படிப்பட்ட புருஷஹாமா? அசங்கஹா. அப்படின்னா இந்த புருஷாக்கும் கிரியேஷனுக்கும் ஆர் கிரியேஷனில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. ஸோ ரிலேஷன்லெஸ், கனெக்ஷன்லெஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கேயும் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து ஆத்மா வந்து பாடி கிடையாது அப்படின்னு டைரக்டாக சொல்லவே இல்லை, நாம் தான் வந்து டிரைவ் பண்ணிக்கணும். இப்போ புருஷா சப்போஸ் பாடியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், பாடி வந்து அசங்கஹாவா சசங்கஹாவா? இப்போ இந்த பாடிக்கும் வேர்ல்டலி திங்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? என்ன சம்பந்தம் இருக்கு? காரண காரிய சம்பந்தம் இருக்கு. இப்போ வந்து ஒரு பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? காரண காரிய சம்பந்தம், காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. ஸோ பாடி வந்து சசங்கஹா, ஏன் கிரியேஷனில் இருக்கிற வெதருக்கும் பாடிக்கும் கூட சம்பந்தம் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் காதுலலாம் பஞ்செலாம் வச்சுட்டு வெளியில் போகணும், இப்போ காதில் பஞ்சு வச்சுட்டு வெளியில் போக முடியுமா? அப்போ வெதருக்கும் இந்த பாடிக்கும் கூட கனெக்ஷன் இருக்குது. பாடிக்கும் டைமுக்கும் கனெக்ஷன் இருக்கா? காலக்ரீட்டதி கச்சதி ஆயு, அப்படி அந்த கேலண்டர்லேருந்து அந்த டெய்லி கேலண்டர் ஷீட்டில் இந்த ஒரு ஒரு ஷீட்டாக கிழிக்கும் போது என்னமோ இங்கே கிழியறது, ஆயுளும் வந்து குறைஞ்சுண்டே வருது. அப்போ இந்த பாடிக்கும் வந்து சேஞ்ச் நடக்கிறது. ஸோ பாடிக்கும் தேசத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது, பாடிக்கும் டைமுக்கும் கனெக்ஷன் இருக்குது, பாடிக்கும் வேர்ல்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அந்த வஸ்துவுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது. அப்போ பாடி வந்து ச சங்கஹா. அப்போ நான் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, வியாவகாரிக சத்தியம்
உபனிஷத் வந்து புருஷகாவை பற்றி பேசும் பொழுது அது பாரமார்த்திக சத்தியத்தை பற்றி பேசுறது, அதனால அது அசங்கா அப்படின்னு சொல்கிறது. அது எதோடவும் ரிலேட்டட் இல்லை. ஸோ ஷரீரம் வியாபகாரிகம், புருஷா பாரமார்த்திகம். ஷரீரம் சசங்கா, புருஷா அசங்கா. அப்போ எப்படி ஷரீரமும் புருஷகாவும் ஒன்றா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் சங்கரர் இங்கே கேட்குறார். சசங்க ஷரீரமும் அசங்க புருஷகாவும் எப்படி ஒன்றா இருக்க முடியும், வியாபகாரிக ஷரீரமும் பாரமார்த்திக புருஷகாவும் எப்படி ஒன்றா இருக்க முடியும். அப்போ புருஷகா பாடி கிடையாது அப்படின்னா புருஷகா பின்ன என்னது, பாடியை பர்வேடு பண்ணுற சைத்தன்யம், அது பாடியோட பார்ட் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அதுதான் இங்கே வந்து சொல்லப்படுறது. ஸோ பிருஹதாரண்யகே அப்படின்னா பிருஹதாரண்யக உபனிஷத்தில் அப்படின்னு அர்த்தம். இன் பிருஹதாரண்யக உபனிஷத் புருஷகாவை வந்து அசங்கஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது எப்படி இருக்கும், எதோடையும் அதுக்கு வந்து கனெக்ஷனே இல்லை அப்படின்னா அது எப்போவுமே நித்திய சுத்தகாவாதான் அது இருந்தாகணும். ஆனால் இந்த சரீரம் இருக்கே அது எப்படி இருக்கு, அனந்த மல சம்ஸ்லிஷ்டா. அனந்த மலம் நமக்கே புரியும் படிக்கும் பொழுது இல்லை. அப்போ சரீரம் வந்து எல்லாத்தோடவும் அசோசியேட் ஆகி இருக்கிறதுனால அதுக்கு நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ விதமான அழுக்கு இருக்குது அதெல்லாம் ஒன்று ரெண்டு மூணுலாம் சொல்ல முடியாதுப்பா. அதனால் சங்கரர் என்ன வார்த்தையை போட்டுட்டார், அனந்த மலம். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அனந்த அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டார். ஸோ ஃபிசிக்கலாகவே இவ்வளோ அழுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கே வந்து சம்டைம்ஸ் ரெண்டு மூணு வாட்டிலாம் குளிக்கிறோம் இல்லையா. ஸோ நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ சம்ஸ்லிஷ்டா அப்படின்னா சங்கயுக்தகான்னு அர்த்தம், கனெக்ஷன் உடையது அப்படின்னு அர்த்தம். சசங்கா அப்படின்னு எடுத்துக்கோங்க. சம்ஸ்லிஷ்டகானா சசங்கா, அது எது வந்து அசங்கஹாக்கு ஆப்போசிட்டோ அது வந்து சம்ஸ்லிஷ்டா, வெரி வெல் அசோசியேட்டட், வெரி வெல் கனெக்டட் அப்படின்னு அர்த்தம். அப்போ சரீரம் எல்லா விதமான இம்ப்யூரிட்டிஸோட அசோசியேட் ஆகி இருக்கும். ஏன்னா அது நிறையா ஆப்ஜெக்ட்ஸோட அசோசியேட் ஆகி இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த தேகத்தை டெஃபினட்டாக வந்து பாதிக்கும். ஆத்மா எந்த இம்ப்யூரிட்டியோடவும் அசோசியேட் ஆகலை. எப்படி இது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியும், கதம் தேக புமான் சியாத். புமான் அப்படின்னா ஆத்மா, ஆத்மான செல்ஃப், செல்ஃப்னா நான், நான் எப்படி பாடியாக இருக்க முடியும் அப்படின்னு சங்கரர் வந்து கேட்குறார். ஏதோ புமானா அது பாடி கிடையாதா, அப்படி படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும், நான் புமானா நான், நான் எப்படி இந்த பாடியாக இருக்க முடியும் அப்படின்னு சங்கரர் கேட்குறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா, ஸ்லோகா நம்பர் 37 கதம் ஸ்யாதேஹ கஃ புமான். கதம் ஸ்யாதேஹ கஃ புமான். ஸோ அதே டாபிக் வந்து இங்கே மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகிறது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து சங்கரர் வந்து இங்கே நமக்கு எடுத்து ப்ரெசன்ட் பண்ணுறார். இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டாக அந்த செக்ஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து இப்போது உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தான் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்கார், தத்ரைவ அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா. தத்ர ஏவ அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கேயே அதே இடத்திலேயே அப்படின்னு அர்த்தம். இதே இடத்திலேயே
அந்த ஸ்வயம் ஜோதி பிராமணத்திலேயே இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து இப்போது ப்ரெசன்ட் பண்ணுறேன். அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி, அதுதான் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட். என்ன மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னா, அத்ர அயம் புருஷா ஸ்வயம் ஜோதிஹி பவதி. அது என்னது, அந்த புருஷா எப்படி இருக்கான், ஸ்வயம் ஜோதிஹி அப்படின்னு சொல்கிறார். ஸ்வயம் ஜோதிஹினா என்ன அர்த்தம், செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் எவிடென்ட்னா என்னது, அதோட எக்ஸிஸ்டன்ஸை வேற எந்த பிரமாணமும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வேர்ல்டில் எந்த ஒரு ஆப்ஜெக்டுடைய எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணணும்னாலும் ஏதாவது ஒரு பிரமாணத்தோட ஹெல்ப்பை எடுத்துட்டே ஆகணும். இந்த ஒரே ஒன்றுத்துக்கு தான் எந்த பிரமாணத்தோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை. கான்ஷியஸ்னஸ் இஸ் செல்ஃப் எவிடென்ட். இப்போ வந்து ஜென்ரலி பார்த்தோன்னா நாம் வந்து நிறைய விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த பிரமாணம் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம், பிரத்யக்ஷ பிரமாணம் யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சப்போஸ் பிரத்யக்ஷ பிரமாணம் யூஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால், அனுமானமும் வந்து நாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு பிரமாணம். இப்போ வந்து எங்கேயோ ஒரு பக்கத்தில் வந்து ஹார்ன் சத்தம் கேட்கறது அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு காரோடைய ஹார்ன் சத்தம் கேட்கறது அப்படின்னு சொன்னால், அதை வந்து இன்ஃபரன்ஸ் மூலமாக நாம் வந்து அது கார் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இன்ஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜென்ரலி வந்து நிறைய பிரமாணங்களை யூஸ் பண்ணி நிறைய விஷயத்தினுடைய அறிவை நாம் அடையிறோம். நிறைய படிக்கிறோம், வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் வந்து படித்து நிறைய இன்ஃபர்மேஷனை நாம் வந்து கேதர் பண்ணுறோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நாம் வந்து ஏதோ ஒரு பிரமாணத்தை டெஃபினட்டாக யூஸ் பண்ணி ஆகணும். பட் எந்த ஒரு பிரமாணத்தோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஏதோ ஒன்று செல்ஃப் ப்ரூவனாக இருக்கோ அது வந்து செல்ஃப் எவிடென்ட், அதுதான் சைத்தன்யம். அப்படின்னா சைத்தன்யம்ங்கிறது நான் இல்லையா, அந்த நான் அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நான் இருக்கேன் அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பிரமாணம் நமக்கு தேவையா, வேறு எந்த பிரமாணமும் அதுக்கு அவசியம் இல்லை. இப்போ வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே, எந்த ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாலே முதல்ல இங்கே யார் இருந்தாகணும், நான் அங்கே இருந்து ஆகணும். அந்த நானை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த பிரமாணமாக இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் அங்கே இருந்து ஆகணும். ஸோ அந்த நான் வந்து இந்த கோட்ஸ்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த நான் அப்படிங்கிறது வந்து எதை பற்றி பேசின்னு இருக்கோம், ஆத்மா சைத்தன்யம் பற்றி பேசின்னு இருக்கோம். ஸோ சைத்தன்யமை ஆர் சைத்தன்யமோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரமாதாவை பிரமாணம் மூலமாக ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நோ வர நாம் எந்த ஒரு பிரமாணம் மூலமாகவும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் பிரமாணத்தை ஆப்ரேட் பண்ணணுன்னாலே பிரமாதா வந்து ஃபஸ்ட்டு இருந்து ஆகணும் அந்த இடத்துல இல்லையா. அதனால் வந்து கான்ஷியஸ்னஸ் எப்போவுமே எப்படி இருக்குது அப்படின்னா, செல்ஃப் எவிடெண்ட்டாக இருக்குது. இப்போ எந்த ஃபார்மில் அது செல்ஃப் எவிடெண்ட்டாக இருக்குது, எப்படி அந்த செல்ஃப் எவிடென்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது, நான் 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 அகம் அகம் அப்படின்னு அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. இப்போ அது ஆல் த டைம் எவிடெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம வந்து கிளாஸ் கேட்டுருக்கோமா, கேட்குறோமா எல்லோரும் கிளாஸு, கிளாஸில் உட்காந்து கேட்கும் பொழுது எல்லா வேர்ட்ஸும் வந்து இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு காதில் விழணும். சப்போஸ் கிளாஸில் கவனம் இல்லை, கவனம் இல்லைன்னா வேறு என்ன பண்ணிட்டுருப்போம், வேறு ஏதோ எனக்கு ஏதோ ஒரு கவலை
ஆர் ஏதோ ஒரு பெண்டிங் விஷயம், அதை வந்து விட்டுட்டு நான் இப்போ கிளாஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதை பற்றி இப்போ நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஏதர் ஐ வில் பி அவேர் ஆஃப் தி கிளாஸ் ஆர் அவேர் ஆஃப் சம்திங் எல்ஸ் இல்லையா. இப்போ அவேர்னஸ் கண்டினியூவஸாக இருந்துட்டே இருக்கு, அவேர்னஸ் இல்லாமல் போகிறதே கிடையாது. ஐ வில் பி அவேர் ஆஃப் சம்திங் ஆர் தி அதர், அந்த அவேர் ஆஃப்க்கு பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் மாறிண்டே இருக்குமே ஒழிய அந்த ஐ ஆம் அவேர் ஆஃப் அப்படிங்கிறது மாறவே மாறாது. இப்போ வந்து நான் இருக்கேன், இப்போ நான் இருக்கேனா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நாளைக்கும் டவுட்டு வந்ததே இல்லை. இப்போ யாருக்காவது வந்து பயங்கரமாக தலையில் அடிபட்டுருதுன்னு வச்சுக்கோங்க, தலையில் அடிபட்டு மயக்கம்லாம் போட்டு அவளை ஹாஸ்பிட்டலெல்லாம் நம்ம சேர்த்து அவள் அப்புறம் ஒரு நாள் ஒன் ஃபைன் டே கண் முழிக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன கேட்பா கண் முழிச்சு? ஸ்டாண்டர்டு நம்ம எல்லா சினிமாலையும் கூட பார்த்துருக்கோம்ல, என்ன சொல்வா? நான் எங்கே இருக்கேன் அப்படிதான், நான் இருக்கேனா அப்படின்னு ஒருத்தர் கூட இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இவ்வளோ நாள் இவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருந்த பர்சன் கூட கண்ணு முழிச்ச உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து நான் இப்போ எங்கே இருக்கேன். அப்போ அந்த நான் இருக்கேனா அப்படிங்கிறதுல நமக்கு எப்பவுமே வந்து சந்தேகம் வரதே இல்லை. அப்போ அந்த ஆல் தி டைம் கான்ஷியஸ்னஸ் வந்து நான் 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 அப்படின்னு எவிடென்ட்டாகவே இருக்குது. இப்போ சப்போஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு கிளாஸில் நீங்கள் இருந்தேளா அப்படின்னு நான் கேட்டேன்னா, ஏன்னா சில பேர் வந்து ஜென்ரலி என்ன பண்ணுவா, கிளாஸில் வந்து ஃபேஸே தெரியாத மாதிரி இப்படி மறைஞ்சிலாம் உட்காந்துப்பா, இங்கே யாரும் இல்லை ஜென்ரலாக வந்து சொல்கிறேன். அப்போ நான் வந்து சப்போஸ் கவனிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்திருந்தேளா அப்படின்னு கேட்டேன் நான், நீங்கள் என்ன பதில் சொல்லுவேன்? என்னச்சி இப்படி இப்படி என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டேளே, கிளாஸை நன்னா நான் வந்து கவனித்தேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன ப்ரூஃபு? நான் 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 அப்படின்னு செல்ஃப் எவிடெண்ட்டாக இருந்ததுனால என்னால் வந்து விழற அத்தனை வார்த்தைகளையும் வந்து கேட்க முடிஞ்சுது. இப்போ கான்ஷியஸ்னஸ் இஸ் செல்ஃப் எவிடெண்ட். இப்போ மற்ற எல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு அதோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? கான்ஷியஸ்னஸ் தேவை. அதனால சாஸ்திரம் சொல்கிறது மற்றதெல்லாம் ஜடம். இப்போ ஜடம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா சைத்தன்ய சித்தம். ஜடமெல்லாம் சைத்தன்ய சித்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சைத்தன்யத்தினால மற்றதெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனால் சைத்தன்யம் எப்படிப்பட்டது? ஸ்வத சித்தம். இப்போ ஸ்வத சித்தம்னா செல்ஃப் எவிடென்ட், சைத்தன்ய சித்தம் அப்படின்னா எவிடென்ட் பிகாஸ் ஆஃப் சைத்தன்யம். இப்போ ஒன்று வந்து இன்டிபெண்ட், இன்னொன்று டிபெண்ட். ஸ்வதந்திர பரதந்திர. இப்போ சங்கரர் வந்து இங்கே பாடியை, அதாவது இந்த தேகத்தை ஸ்தூல சரீரத்தை என்ன சொல்கிறார்? சைத்தன்ய சித்தம் அப்படின்னு சொல்கிறார். கரெக்டு தானே? இப்போ பாடி இருக்குது அப்படின்னு நமக்கு எதனால் தெரியறது? அந்த பாடியை சைத்தன்யம் பர்வேட் பண்ணுறதுனால தான் நமக்கு பாடி இருக்குது அப்படிங்கிறதே தெரியறது. அப்போ கான்ஷியஸ்னோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் பாடியுடைய எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. தூங்கும் பொழுது என்ன ஆகிறது? பாடி இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா பாடியோட ஐடென்டிஃபிகேஷனை நான் ட்ரா பண்ணிடுறேன். தூங்கும் பொழுது பாடியோட எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரூவ் ஆகலைனாலும் தூங்கும் பொழுது நான் இருக்கேன், கண்டினியூ ஆகிறேன். ஏன்னா தூங்கி எழுந்த உடனே நான் சொல்கிறேனே நான் நன்னா தூங்கினேன். ஸோ சங்கரனுக்கு என்ன சொல்கிறார்?
தத்ரைவச சமாக்யாதா. ஸோ ஸ்வயம் ஜோதி பிராமணைஹி ஏவ, ஸ்வயம் ஜோதி பிராமணத்தில் பிராமணம் மூலமாக என்ன சொல்லப்படுறது, பூருஷா ஸ்வயம் ஜோதிஹி அப்படின்னு அங்கே வந்து சொல்லப்படுறது. அதாவது ஆத்மா இஸ் செல்ஃப் எவிடென்ட், புருஷகானா இந்த இடத்துல ஆத்மா, ஆத்மா இஸ் செல்ஃப் எவிடென்ட், ஸ்வயம் ஜோதிஹி. வேரஸ் இந்த சரீரம் எப்படிப்பட்டது, ஜட அயம், இந்த தேகம் ஜட ஸ்வரூபம் அப்படின்னா இனர்ட் பண்டில் ஆஃப் மேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கு, பரப்பிரகாஷ்யா, வேற ஏதோ ஒன்று தான் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை தான் சைத்தன்ய சித்தகா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பரப்பிரகாஷ்ய அப்படிங்கிற வார்த்தையை வந்து நாம் சைத்தன்ய சித்தகான்னு போட்டுக்கலாம். ஸோ பாடியுடைய எக்ஸிஸ்டன்ஸையே கான்ஷியஸ்னஸ் தான் இப்போது ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்று வந்து சைத்தன்ய ஸ்வரூபம், இன்னொன்று ஜடஸ்வரூபம். சைத்தன்ய ஆத்மாவும் ஜட தேகமும் எப்படி ஒன்றா இருக்க முடியும், கதம் சியாத் தேக புமான் அப்படின்னு இங்கே கேட்குறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 38. ப்ரோக்தோபி கர்ம காண்டேன ஹ்யாத்மா தேஹாத் விலக்ஷணஹ. நித்யஸ்ச தத்பலம் புங்க்தே தேஹ பாதாதனந்தரம். ஸோ அகெயின் ஸ்ருதி பிரமாணம் டாப்பிக்கே வந்து கண்டினியூ ஆகிறது. ஸோ இது வரைக்கும் அதாவது 37வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்ருதி கோட்ஸ் கொடுத்தார் இல்லையா, அந்த ஸ்ருதி கோட்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னா ஞான காண்டம் ஆஃப் ஸ்ருதியிலேருந்து அந்த கோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தார். இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா கர்ம காண்டத்திலேயே இருக்கிற கொட்டேஷனை நமக்கு ப்ரெசன்ட் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார், கர்ம காண்டமே சொல்லிடுறது நீ பாடி இல்லை அப்படின்னு. நாம் வந்து உபநிஷத் வரைக்கும்லாம் கூட போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஞான காண்டம் வரைக்கும் கூட ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இனிஷியலாக கர்ம காண்டத்திலேயே வந்து நீ தேகம் இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுறது. ஸோ கர்ம காண்டமே சஃபிஷியன்ட் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். கர்ம காண்டம் என்ன சொல்கிறது, இப்போ கர்ம காண்டம் அப்படின்னு சொன்னாலே அதில் என்ன இருக்கும், நிறைய விதமான கர்மாக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும், ரிச்சுவல்ஸ் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணினா ஒரு ஒரு ரிச்சுவலுக்கும் ஒரு ஒரு பலன் ஆனது வந்து கொடுக்கப்படுறது. ஸோ இந்த ரிச்சுவல் பண்ணினா இந்த லோகம் கிடைக்கும், இது பண்ணினா இந்த லோகம் கிடைக்கும். ஸோ முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வாஜபேயம் பண்ணினா ஸ்வர்க்கத்துக்கு போகலாம், இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு யாகமும் வந்து ஒரு ஒரு லோகத்தை வந்து ப்ராமிஸ் பண்ணுறது. அப்போ டெத்துக்கு அப்புறம் வேறு வேறு லோகத்துக்கு போகிறதுக்கான விஷயங்களை பற்றி சொல்கிறது. இப்போ நமக்கு தெரியும் டெத்துக்கு அப்புறம் இந்த ஃபிசிக்கல் பாடி எந்த லோகத்துக்கும் போக போகிறது இல்லை. ஏன்னா நம்ம பார்க்குறோம் இந்த ஃபிசிக்கல் பாடியே வந்து என்ன பண்ணிடுவா, எரிச்சிடுவா. இப்போ பாக்கி ரிலீஜியன்ஸில் வேணால் அவன் வந்து சந்தேகப்படலாம், ஏன்னா புதைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது எங்கேயோ கீழ் வழியாக எங்கேயோ ட்ராவல் பண்ணுறது அப்படிலாம் அவன் நினைக்கலாம். ஆனால் நமக்கெல்லாம் நன்னா தெரியும், மேஜராக பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் எல்லாருமே வந்து எரிச்சிடுவா. பட் சில பேர் அகெயின் அது ஏதோ புதைக்கிற இதெல்லாம் வச்சுட்டுருக்கா, அப்போ அது வந்து எரிஞ்சு போயிடுறதுனால டெஃபினட்டாக நமக்கு தெரியும் இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து ட்ராவல் பண்ணுறது இல்லை. இன்ஃபேக்ட் சாஸ்திரம் வந்து சொல்கிறதா எரிக்கிறோம் அப்படின்னு அந்த சரீரத்தை முழுசாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. எங்கே வந்துட்டான்னா திருப்பி அதனால் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நம்ம வந்து இந்த பர்சன் ஸ்வர்க்கத்துக்கு ட்ராவல் பண்ணுறார் அப்படிலாம் சொல்கிறோம்ல, ஆர்
இவர் டெஃபினட்டாக ஸ்வர்க்கத்துக்கு தான் போவார் அப்படியெல்லாம் நாம் வந்து ஜென்ரலாக பேசுகிறோம்ல. அவர் கர்மகாண்டம் சொல்கிறது, நீ இதெல்லாம் பண்ணினேன்னா நீ ஸ்வர்க்கத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்போ அது வந்து பாடியை வந்து எதை ரெஃபர் பண்ணுறது? இப்போது நீ ஸ்வர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொன்னால் எது பின்ன போகிறது? இப்போ வந்து ஃபிசிக்கல் பாடி டெஃபினட்டாக போகிறது இல்லை. எந்த பாடி போகிறது அப்படிங்கிறது இங்கே டிஸ்கஷன் கிடையாது. நம்மளுக்கு எல்லாருக்கும் அதில் தான் ஒரு தனி அலாதி இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து டிஸ்கஷன் கிடையாது. சூக்ஷ்ம சரீரம் போகிறதா, காரண சரீரம் போகிறதா, அதை பற்றி இங்கே வந்து நாம் பேச போகிறது இல்லை. இந்த கான்டெக்ஸ்டில் எதை பற்றி பேசின்னு இருக்கோம் நாம்? நீ ஃபிசிக்கல் பாடி கிடையாது, அதை பற்றி மட்டும்தான் நாம் வந்து பேசணும். இப்போ ஃபிசிக்கல் பாடியால் வந்து எந்த லோகத்துக்கும் ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா இட் இஸ் டிசால்வ்ட் ஹியர் இட் செல்ஃப். அதனால் கர்ம காண்டத்தை பிலீவ் பண்ணுற ஒரு பர்சனுக்கே தெரியும், நான் இந்த ஸ்தூல சரீரம் கிடையாது. ஒரு யக்ஞம் யாகம்லாம் பண்ணுறாள்ல, அந்த இஷ்டிலாம் பண்ணுறாள்ல, அவளுக்கு தெரியும் நான் வந்து இந்த தேகம் கிடையாது. அப்போ ஞான காண்டத்துக்கு வந்தாதான் இது புரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஞான காண்டத்துக்கு பின்ன எதுக்கு வரணும்? கர்ம காண்டத்திலேயே அது தெரிஞ்சு கொடுத்துனா ஞான காண்டத்துக்கு எதுக்கு வரணும்? ஞான காண்டத்துக்கு வரணும் எதுக்கு? நான் சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது, காரண சரீரமும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து ஞான காண்டத்துக்கு தான் வந்து ஆகணும். நான் ஃபிசிக்கல் பாடி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேதாந்தம் தேவையில்லை. அதெல்லாம் எல்கேஜி, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆக்சுவலாக நாம் வந்து இதுக்குள்ளேயே வந்திருக்கணும். ஸோ கர்மகாண்டேன அபி புரோக்தகா, கர்மகாண்டத்திலேயே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் வரலாம். என்ன க்வெஸ்சன்? நான் இந்த பாடி இல்லைங்கிறத சொல்கிறதுக்கு பின்னையே உபநிஷத்தில் நாம் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பஞ்ச கோஷ அதீதகானா, அந்த பஞ்ச கோஷத்தில் அன்னமயாவும் ஒன்றா, சரீரத்ரயத்தில் ஸ்தூல சரீரமும் ஒன்றா. அப்போ உபநிஷத் படிக்கிறோமா, நிறைய டைம் வந்து நாம் நான் இந்த ஸ்தூல சரீரம் கிடையாது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன் பின்ன இவ்வளோ டைம் இது கொடுக்க வேண்டியதாக இருக்குது? சிம்பிள், ஏன்னா யாருமே கர்மகாண்டம் படிக்கிறது இல்லை. இந்த காலத்தில் யார் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கர்மகாண்டம் முடிச்சுட்டும் நான் ஞான காண்டத்துக்கு வந்திருக்கேன்னு எவ்வளோ பேர் வந்து கை தூக்க முடியும்? நம்ம எல்லாருமே வந்து பேக்டோர் என்ட்ரி, கர்மகாண்டம்லாம் நமக்கு தெரியாது. இப்போ அந்த காலத்தில் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக போயெலாம் படிப்பா இல்லையா, குருகுலத்துலலாம் போய் படிப்பா. அதனால் அவளுக்கு ஸ்தூல சரீரம் பற்றிலாம் இவ்வளோவா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவளுக்கே தெரியும் நான் இந்த ஃபிசிக்கல் பாடி கிடையாது அப்படின்னு. ஸோ அவளுக்கு என்ன கர்மகாண்டத்தில் சொல்லப்படும் அப்படின்னா, தேகத்தை விட்டதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல லோகம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஒரே ஒரு கன்சர்னாக இருந்தது. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் ஒரு கொஞ்சம் பேருக்கு இருக்கும், என் பசங்கள் வந்து நான் போனதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த கருமாலாம் பண்ணுவாளா பண்ண மாட்டாளான்னு தெரியல, அதை வந்து பண்ணினாதான் எனக்கு வந்து சத்கதியெலாம் கிடைக்கும், நல்ல லோகங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து அதை பற்றி யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அதனால் இப்போ நாம் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்டு பண்ணி நீ ஸ்தூல சரீரம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சங்கரரோட பீரியடில், அவர் இருந்த காலகட்டத்தில் நிறைய கர்ம காண்டீஸ் இருந்தா, அதனால் அவர் சொல்கிறார் அங்கேயே இருக்குது, அது அதை படித்தாலே வந்து ஸ்தூல சரீரம் இல்லை அப்படிங்கிறதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆத்மா தேகாத் விலக்ஷணஹா, நீ தேகத்திலிருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். சரி, கர்ம காண்டத்தில் சொல்லப்படுற அந்த ஜீவா யார்? அந்த ஜீவா தான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறான்,
எல்லா விதமான கர்மாவையும் அந்த ஜீவா தான் பண்ணுறான். எல்லா விதமான கர்மாவும் பண்ணுறதுனால அந்த ஜீவாவுக்கு இப்போது நிறைய பாப புண்ணியங்கள் வந்து சேரது. இந்த ஜீவா தான் லோகா டு லோகா ட்ராவல் பண்ணுறான். ஸோ கர்மகாண்டம் இந்த ஜீவாவை என்னன்னு சொல்கிறது அப்படின்னா நித்தியம் அப்படின்னு சொல்கிறது. நித்தியம்னா எப்பவும் நீ இருப்பன்னு சொல்கிறது. நீ ஒரு கான்ஸ்டன்ட் ட்ராவலராக இருந்துட்டே இருப்ப அப்படின்னு கர்மகாண்டம் வந்து சொல்கிறது. அப்போது நான் நித்தியகான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஞான காண்டம் ஆக்சுவலாக அவசியம் இல்லை. கர்ம காண்டத்திலேயே நான் நித்யகா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஞான காண்டமும் நித்யகான்னு சொல்கிறது, கர்ம காண்டமும் நித்யகான்னு சொல்கிறது. அப்போ என்ன தான் வித்தியாசம்? இப்போ கர்ம காண்டம் வந்து எந்த பேசிஸில் நான் நித்யகான்னு சொல்கிறது? இப்போ கர்ம காண்டத்துலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு ஒரு போன ஜென்மம் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் எனக்கு இருந்தது, நிறைய ப்ரீவியஸ் ஜென்மாஸ் எனக்கு இருந்திருக்கு. அப்போ நான் பாஸ்ட்லேயும் இருந்திருக்கேன், இப்போ நான் இருக்கேன், எனக்கே அது தெரியும். அதுக்கப்புறம் கர்மகாண்டம் சொல்கிறது நீ இதெல்லாம் பண்ணினா ஃப்யூச்சரில் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்போ நான் ஃப்யூச்சர்லேயும் வந்து கண்டினியூ ஆக போகிறேன். சரி, பிரளயம் போது கூட நீ அழியறது கிடையாது. அந்த பாப புண்ணியம் எல்லாம் வந்து டார்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அடுத்த சிருஷ்டி வரும்பொழுது மறுபடியும் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ கர்மகாண்டம் சொல்கிறது நித்யகா, ஞான காண்டமும் நித்யகான்னு சொல்கிறது. இப்போ என்ன வித்தியாசம் பின்ன கர்மகாண்டத்துடைய நித்யகாக்கும் ஞான காண்டத்தில் சொல்கிற நித்யகாக்கும் என்ன வித்தியாசம்? கர்மகாண்டம் வந்து நித்திய ட்ராவலர், நீ ஒரு ட்ராவலர் ஜீவா அப்படின்னு சொல்கிறது. அதனால் சொல்கிறாள் புல்லாகி பூண்டாகி புழுவாகி இதுவாகி அதுவாகி ஆகி 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 நீ வந்து ஆகிண்டே இருக்க வேண்டியதான், நீ ட்ராவல் பண்ணிண்டே இருக்க போகிற. ஆனால் ஞான காண்டத்தில் சொல்கிற நித்யகா வந்து ட்ராவலர் நித்யகா கிடையாது, ஆனால் நித்ய சைத்தன்யம். இந்த ட்ராவலர் இருக்கான்ல அவனுக்கு பேர் தான் சம்சாரி. அப்போ கர்மகாண்டம் பேசுறது நித்திய சம்சாரியை பற்றி கர்மகாண்டம் சொல்கிறது. சம்சாரி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஸ்ரு அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்து ஸ்ரு அப்படின்னு சொன்னால் டு மூவ் சரதி. சம் அப்படின்னு ஒரு ப்ரிஃபிக்ஸும் வந்து இங்கே ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா வயலண்ட் ட்ராவல், அன்கண்ட்ரோலபிள் ட்ராவல் அப்படின்னு அர்த்தம். சம்யக்கு சாரி சம்சாரி. இப்போ வந்து நாம் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுறது தான் பிடிக்கும்ல. இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போவோம், இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவோம். ஆனால் இந்த ட்ராவலர் இருக்கானே இவன் எங்கெல்லாம் போகிறான்? பூலோக்கா, புவர்லோக்கா, சுவர்லோக்கா, அப்புறம் என்னலோகா, ஜனலோகா, மகலோகா, தபோலோகா, சத்தியலோகா. மேல் லோகத்தை பற்றி பேசும்போது கீழ் லோகத்தை பற்றி ஒருத்தர் சொல்கிறார். அப்புறம் அதள விதள சுதள ரசாதள மகாதள தளாதள பாதாள. இப்படி வந்து இந்த ஜீவா லோகா டு லோகா ட்ராவல் பண்ணுறான். ஸோ எப்படி ட்ராவல் பண்ணுறான்னா வயலண்ட் ட்ராவல் அப்படின்னா அன்கண்ட்ரோலபிள் ட்ராவல் அப்படின்னா, இப்போ வந்து மனுஷனாக இருக்கிற மாதிரி இருக்கா, நெக்ஸ்ட் ஜென்மம் ஒரு ஈசலாக கூட இருக்கலாம். ஈசல்னால் வெரி வெரி ஷார்ட் ஸ்பேன் மட்டும்தான் உன்னோட லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் வந்து ஒரு கடலாமையாக கூட இருக்கலாம், அது வந்து 400 வருஷம் வந்து வாழும். இல்லை இன்னொரு ஜென்மம் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு மரமாக இருக்கலாம், அந்த ரெட் வுட்லாம் சொல்லுவா தெரியுமா, கிட்டத்தட்ட வந்து 3000 வருஷம் இருக்குமா அந்த மரம்லாம். அந்த மாதிரி ஒரு ஜென்மாவும் வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்கலாம். ஸோ அன்கண்ட்ரோலபிளாக வயலண்ட்டாக வந்து லோக்கா டு லோக்கா இந்த பர்சன் வந்து ட்ராவல் பண்ணுறான். அதனால தான் அவனை சம்சாரி அப்படின்னு சொல்கிறான். ட்ராவல் பண்ணுறதும் நல்ல விஷயம் தானே. இன்னொரு ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் இருக்கிற கல்ச்சர், அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ஃபுட்டு,
நீங்கள் இந்த பிளாக்ஸ் எல்லாம் படிச்சிடலாம், உங்களுக்கு தெரியும் வாட் அ நைஸ் கல்ச்சர். நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு சிமிலராக அந்த ஊர்லேயும் இந்த மாதிரி அவள் வந்து கொண்டாடுறான் இப்படிலாம் சொல்லுவான். நல்லது தானே, அந்த மாதிரி நம்மளும் வந்து ஜாலியாக லோ காட்டு லோ கா ட்ராவல் பண்ணிட்டு ஜாலியாக நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தானே. அப்படின்னா இப்போ நம்ம ஊர் டு ஊர் ட்ராவல் பண்ணோட வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளோட வில்லில் பண்ணுறோம் இல்லை. இப்போ வந்து எனக்கு ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாகிடுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா என்னால் ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். பட் இந்த சம்சாரி ஜீவா ட்ராவல் பண்ணுறான்ல லோக்கா டு லோக்கா, அவனால் வந்து அவன் நினச்ச போதெல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால தான் அதை வந்து என்ன சொல்லுவான்னா மெரிகோ ரவுண்டு. மெரிகோ ரவுண்டுனா உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் எக்ஸிபிஷன்லாம் அப்படி போயிருப்பேன் இல்லை. இந்த மெரிகோ ரவுண்டில் சுற்றிகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் ஜாலியாக இருக்கும், அது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படா அது வந்து நிற்கும். ஆனால் இந்த மெரிகோ ரவுண்ட் இருக்குல்ல, சரி 10 மினிட்ஸில் நின்றுடுமா, 1 ஹவரில் நின்றுடுமா, சரி 1 இயரில் நின்றுடுமா, ஒரு டீகேடில் நின்றுடுமா, ஒரு மில்லனியாவில் நின்றுடுமா, ஒரு யுகத்திலேயாவது நிற்குமா, ஒரு சிருஷ்டியில் நிற்குமா அப்படின்னா கண்டினியூவஸாக அது வந்து சுற்றின்ண்டே இருக்கு. அப்போ அந்த மெரிகோ ரவுண்டே இப்போ நம்மளுக்கு சாரி கோ ரவுண்டாக மாறிடுறது. அதனால வந்து இந்த சம்சாரி வந்து சுற்றின்ண்டே இருக்கான், லோ காட்டு லோக்கா. ஸோ நித்திய சம்சாரின்னு கர்ம காண்டம் வந்து அவனை நித்யாக எதுக்கு போடுறது அப்படின்னா ட்ராவலர் ஜீவாக்கு நித்யகா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஞான காண்டம் சொல்லி கொடுக்கறது என்னது, நித்திய சைத்தன்யம் பற்றி நமக்கு ஞான காண்டம் சொல்லி கொடுக்கறது. அப்போ ஸ்தூல சரீரம் இல்லை, நான் ட்ராவலிங் சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது அப்படின்னு நமக்கு ஞான காண்டம் சொல்லி கொடுக்குறது. நான் காரண சரீரம் கூட கிடையாது, நான் தான் அதிஷ்டான சைத்தன்யம். இந்த சைத்தன்யத்தில் தான் எல்லா விதமான ட்ராவலும் நடக்கிறது. ஸோ நான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், இந்த பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், பண்ணிக்காமலும் இருக்கலாம். பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணணுமோ அந்த ட்ரான்சாக்ஷன்ஸை பண்ணி நான் என்ஜாயும் பண்ணலாம். இப்போ வந்து படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தானே சூஸ் பண்ணுறோம் என்ன மாதிரியான ஜானரில் படத்தை பார்க்கணும். சரி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு அழுக படம் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அழுமூஞ்சி படத்தை பார்க்கலாம் நம்மளுக்கு தோணலாம். இல்லைன்னா ஒரு காமெடி மூவி வந்து பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை வரலாம். ஸோ நாம் வந்து நம்மளுடைய வில்லில் இந்த படத்தை இப்போ பார்க்கலான்னு சூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ அந்த படத்தில் வர கேரக்டர் வந்து நம்மளை மூவ் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரோட சேர்ந்து அழுதுட்டு ஆனால் என்ன ஞாபகம் இருக்கும், நான் இப்போது படம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஞாபகத்தோடு, அதாவது டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு அந்த மூவியை நான் வந்து என்ஜாய் பண்ணேன். அது மாதிரி ஞானத்துக்கு அப்புறம் நான் அசம்சாரி சைத்தன்யம் அப்படின்னு தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நான் பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாமே, வேணும்னா பாடியோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், பண்ணி ட்ரான்சாக்ஷன்ஸை நான் வந்து என்ஜாய் பண்ணலாம். எப்போ பாஸ் பண்ணணுமோ, இஃப் ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக் ஐ கேன் ஆல்வேஸ் டேக் அ பிரேக். அந்த டிவி என்னை கண்ட்ரோல் பண்ணாது, ஏந்து போயிடாதீங்க பிரேக்கெலாம் விட முடியாது, அதெல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் எனக்கு வேணும்னா எப்போ வேணும்னாலும் பாஸ் பண்ணிப்பேன், திருப்பியும் ப்ளே பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியும், ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தோ ந வேதோ ந யஜ்ஞா அகம் போஜனம் நைவ போக்யம் ந போக்தா போஜ்யம் ந போக்தா சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் ந மாதா ந பிதா ந குருர் நைவ சிஷ்யா. இப்போ அட் த சேம் டைம் அட் வில், இப்போ நான் வந்து என்ன சிஷ்யா அப்படிங்கிற விஷயத்தோட ரோலோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணுன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்னுடைய குருவுக்கு என்ன கிராட்டிடியூட் பண்ணணுமோ அதையும் நான் வந்து பண்ணுவேன். அந்த குரு இல்லைன்னா நான் வந்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்னு யோசித்து அழணுனாலும் அழலாம். இல்லை ஒரு டாட்டர்
ஒரு சன் அப்படிங்கிற ரோலோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு என் அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வந்து வளர்த்துருக்காளேன்னு சொல்லி அவளுக்கு கிராட்டிடியூட் பண்ணணும்னா அதையும் நாம் பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறோம்ல, எனக்கு வேணும்னா எந்த ரோலோடையாவது ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் ரோல் ப்ளே பண்ணுறேன்ல, அதுக்கு பேர் ஃப்ரீடம். நானே ரோலாக மாறிட்டேன்னா அதுக்கு பேர் சம்சாரம். அதனால் நித்யஸ்ச நித்யா தத் ஃபலம் புங்கே, இந்த நித்திய ஜீவா கர்ம பலனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். எப்போ தேக பாத தத் அனந்தரம், தேக பாத்தாத் அனந்தரம். தேக பாத்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம், பாத்தாத்துனா விழருதுன்னு அர்த்தம், கீழே விழருது. அப்போ இந்த தேகம் டிஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம், ஆர் இந்த தேகம் செத்து போனதுக்கு அப்புறம், அனந்தரம்னா ஆஃப்டர் தட், இந்த ஜீவாவுடைய ட்ராவல் வந்து கண்டினியூ ஆகிறது. ஸோ ட்ராவல் பண்ணி பண்ணி என்ன பண்ணுறான், பாப புண்ணியத்தை இவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். தத் பலம் புங்கே அப்படின்னா இவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். இப்போ நான் பாடி இல்லை அப்படிங்கிறது கர்மகாண்டத்திலேயே நமக்கு தெரிய வர்றது. ஸோ ஞான காண்டம் வந்து நான் ஸ்தூல சரீரம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக ஞான காண்டம் இல்லை. ஏன்னா அந்த லெசன் ஆல்ரெடி ஓவர், அந்த லெசன்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஆக்சுவலாக நம்மளை ஞான காண்டத்துக்குள்ளேயே என்ட்ரி கொடுக்கணும். ஆனால் நம்ம வந்து எல்லோரும் வந்து பின்னாடி வழியாக வந்ததுனால ஒன்றுமே இப்போ சொல்ல முடியாமல் முதல்லேருந்து நாம் எல்லாத்தையும் வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஞான காண்டத்துக்கு வந்து நாம் நான் சூக்ஷ்ம சரீரமும் இல்லை காரண சரீரமும் இல்லைங்கிறதை கண்டினியூ பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லோகா, ஸ்லோகா நம்பர் 39. லிங்கம் சானேக சம்யுக்தம் சலம் த்ருஷ்யம் விகாரிச்ச அவ்யாபகமசத்ரூபம் தத் கதம் ஸ்யாத் புமானயம். ஸோ போன ஸ்லோகத்தோட ஸ்தூல ஷரீர விவேகம் இஸ் ஓவர். ஸோ ரொம்ப இலாபரேட்டாக வந்து ஸ்தூல ஷரீர விவேகத்தை பற்றி சங்கரர் வந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டார். எந்த ஸ்லோகத்துலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம், ஸ்லோகா நம்பர் 17லேருந்து ஸ்தூல ஷரீர விவேகத்தை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ 17 டு ஸ்லோகா நம்பர் 33 யுக்தியாக பார்த்தோம். யுக்தி பிரமாணம் யூஸ் பண்ணி சங்கரர் வந்து ப்ரெசன்ட் பண்ணார். அப்புறம் 34 to 38 ஸ்ருத்தியா, ஸ்ருதி பிரமாணம் யூஸ் பண்ணி நீ வந்து இந்த ஃபிசிக்கல் பாடி கிடையாது அப்படிங்கிறதை சங்கரர் வந்து சொன்னார். இங்கே என்ன சொல்கிறார், நீனா இப்போ யார், ஆத்மா, ஆத்மா சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். சூக்ஷ்ம சரீர விவேகா அதை பற்றி வந்து சொல்ல போகிறேன். சூக்ஷ்ம சரீர விவேகத்துக்கு எத்தனை ஸ்லோகம் பண்ணுறார் சங்கரர் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்லோகம்தான் இதுக்கு கொடுக்குறார். ஸ்தூல சரீரத்துக்கு நிறைய ஸ்லோகம் இருந்தது. ஏன்னா ஸ்தூல சரீரத்தோட நாம் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுனால ஸ்தூல சரீரத்துக்கு அவ்வளோ ஸ்லோகங்கள் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எப்படி சொல்லலாம், நாம் வந்து ஸ்தூல சரீரத்தோட ஸ்ட்ராங் ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருக்கோம்னு, ஒரே ஒரு இது சொல்லுங்கள் பார்க்கலாம், மரண பயம். எல்லாருக்கும் இருக்கா இல்லையா மரண பயம், நான் போயிட்டேன்னா அச்சிச்சோ என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. ஏன் அந்த மரண பயம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்படுறது, நான் இந்த ஸ்தூல சரீரம் கன்ஃபார்ம் பண்ணினதுனால தான் நமக்கு வந்து மரண பயம் வந்து ஏற்படுறது. அதை வந்து யோக சாஸ்திரம் வந்து அபினிவேஷா அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து இந்த தேகத்துக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்மளை பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணிப்போம்ல. ஏதாவது நம்மளை இப்போ அட்டாக் பண்ண வந்தால் கூட இமீடியட்டாக
நம்ம வந்து அதுக்கிட்டேருந்து நம்மளை எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பார்க்குறோம்ல. ஸோ அது பேர் அபினிவேஷகா அப்படின்னு பேர். இப்போ வந்து டாக்டர்கிட்ட போகிறோம் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் டாக்டர் வந்து உனக்கு இது இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ரிப்போர்ட் சொல்லிட்டான்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகிடுறது, பெரிய ஷாக். எனக்கா, எனக்கு எப்படி வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்கலாம்? அப்போ அந்த எனக்கு அப்படிங்கிறத ஏதோ ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஸ்தூல சரீரத்தோடு நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போது இங்கே சாஸ்திரம் சொல்கிறது, அவர் இவ்வளோ ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம், நீ பயப்படவே வேண்டாம், இந்த மரண பயம்லாம் உனக்கு அவசியமே இல்லை, ஏன்னா நீ ஸ்தூல சரீரமே கிடையாது அப்படின்னு இவ்வளோ ஸ்லோகங்களில் நாம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தில் ஆத்மாவையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் வந்து சங்கரர் வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறார். ஸோ என்ன சொல்கிறார், லிங்கம் அநேக சம்யுக்தம். லிங்கம்னா சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்தோட இன்னொரு பேர் லிங்க சரீரம். லிங்கம்னா என்ன அர்த்தம், ஒரு அடையாளம், க்ளூ, இண்டிகேட்டர், ஒரு மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா, ஃபயருடைய எக்ஸிஸ்டன்ஸை எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம், புகையை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதனால் புகையை வந்து இப்போ நாம் லிங்கம் அப்படின்னு சொல்லலாம், இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இன்ஃபரன்ஸுக்கு நாம் எதையெல்லாம் க்ளூவாக எடுத்துக்கிறோமோ அதை எல்லாமே நாம் வந்து லிங்கம் அப்படின்னு இப்போ சொல்லலாம். ஸோ சூக்ஷ்ம சரீரமே லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் சூக்ஷ்ம சரீரத்தை லிங்கம்னு, எதுக்கு வந்து அதுக்கு இந்த பேரானது கொடுக்கப்படுறது? சூக்ஷ்ம சரீரம்தான் சைத்தன்யத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, ரிஃப்ளெக்ட் பண்ணி இன்டைரக்டாக கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்னு நமக்கு காமிக்கிறது. அப்போ சூக்ஷ்ம சரீரம் வந்து மிரர் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறது. இப்போ வந்து காரில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கார் ஓட்டுறவா வந்து மிரரை பார்ப்பா, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களோ. இப்போ வந்து சென்டரில் ஒரு மிரர் இருக்கும், ரெண்டு சைடும் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு மிரர் இருக்கும் இல்லை. எதுக்கு அந்த மிரரு, கார் ஓட்டுறவா எதுக்கு மிரர் பார்த்துட்டே ஓட்டணும், பின்னாடி ஏதாவது வண்டி வருதா அப்படின்னு செக் பண்ணுறது. ஏன்னா காரில் உட்காந்து ஓட்டும் பொழுது லிட்ரலாக இப்படி நம்மளால் வந்து பின்னாடி திரும்பி பார்த்து பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்க முடியாது இல்லை. டூ வீலர்லேயே அதுக்கு தான் மிரர்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் நிறைய பேர் டூ வீலர் காரெல்லாம் வந்து ஒழுங்காக அதை யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ அந்த காரில் அந்த மிரரில் வண்டி பின்னாடி வர வண்டிலாம் தெரியறதில்ல, அந்த மிரர் வந்து நம்மளுக்கு பின்னாடி வர வண்டியுடைய டைரக்ட் நாலேஜை கொடுக்கறது தான், இன்டைரக்ட் நாலேஜை கொடுக்கறது. ஏன்னா மிரரில் தெரியறது வண்டியுடைய பிரதி பிம்பம், அப்போ இன்டைரக்ட் நாலேஜ் தான் கொடுக்கறது. ஒரிஜினல் வண்டியை அந்த மிரர்னால் நமக்கு ஒரு நாளைக்கும் காமிக்க முடியாது. அப்போ மிரர் வந்து ஒரு இண்டிகேட்டராக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஒரிஜினல் காரை மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டராக இருந்து ஹெல்ப் பண்ணுறது. அது மாதிரி சூக்ஷ்ம சரீரங்கிற மிரர் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அப்போ கான்ஷியஸ்னஸ்ஸுடைய ரிஃப்ளெக்ஷனை என்னன்னு சொல்கிறோம், சிதாபாசகா. ஸோ சிதாபாசகா ஏற்படுறதுக்கு நமக்கு வந்து சூக்ஷ்ம சரீரம் மிரர் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அது மூலமாக நமக்கு பிம்ப சைத்தன்யம் இன்டைரக்டாக தெரிய வருது. அதனால சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேர் லிங்கம். ஸோ எதை இண்டிகேட் பண்ணுறது, அது ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்ஸை இண்டிகேட் பண்ணுறது. இப்போ சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சூக்ஷ்ம சரீரத்தினால கான்ஷியஸ்னஸ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுண்டா என்ன ஆகும், மைண்டும் ஜடம், உடம்பும் ஜடம், கான்ஷியஸ்னஸ்னால தனியாக எதுக்குமே லைக் கிடையாது, அது எதுவுமே வந்து அதால் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸும் இப்போது நடக்காது.
முடியாது. அதாவது பாடியுடைய எக்ஸிஸ்டன்ஸையும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது, மைண்டோட எக்ஸிஸ்டன்ஸையும் ப்ரூவ் பண்ண முடியாது, கான்ஷியஸ்னஸ்ஸுடைய எக்ஸிஸ்டன்ஸையும் நம்மளால் இப்போது ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு அங்கே ஏதாவது ஒன்று இருந்தாகணும். இப்போ வந்து சூரியனை எடுத்துக்கோங்க, சன்னில் வந்து ஏதாவது லிவிங் பீயிங்ஸ் இருக்கா? சன்னில் இப்போ சன்னுனால் வந்து ஐ எம் எக்ஸிஸ்டன்ட்னு சொல்ல முடியுமா? எந்த லிவிங் பீயிங்குமே இல்லாததுனால சன் இஸ் எக்ஸிஸ்டன்ட்னு வேறு எதாலையாவது சொல்ல முடியுமா? அப்போ எந்த விதமான டிரான்சாக்ஷனும் அங்கே பாசிபிள் இல்லை. அப்போ அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்? எதுவுமே ரிஃப்ளெக்ட்லாம் ஆகலை, சிதாபாசகா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த லைஃபே இல்லாத ஒரு கண்டிஷன் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு சாஸ்திரம் ஒரு பேரை கொடுக்கறது, என்னென்னா ஜகதாந்திய பிரசங்கா, ஜகத் ஆந்திய பிரசங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை கொடுக்கறது. லைஃப்லெஸ் கிரியேஷனை நம்மளால் ஒரு நாளைக்கும் ப்ரூஃப் பண்ண முடியாது. இட் இஸ் லைக் சூன்யம். அதனால் கான்ஷியஸ்னஸ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மூலமாக மைண்டு வந்து இன்டைரக்டாக நமக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறது. ஸோ சூக்ஷ்ம சரீரத்தை நாம் லிங்க சரீரம்னு சொல்கிறோம். இந்த லிங்க சரீரம் எப்படி நானாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.